உதய சூரியனுக்கு ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். ஞானதிரவியம் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் சந்தித்து ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். ஜனநாயக போர்க்களத்தில் உங்களை சந்தித்து வாக்குகளை கேட்க நெஞ்சை நிமிர வைக்கக்கூடிய இந்த நெல்லைக்கு நான் வந்திருக்கிறேன். விடுதலை போராட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஊர்களில் குறிப்பிடத்தக்க ஊராக விளங்கிய இந்த நெல்லை சீமைக்கு நான் உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். மாவீரன் பூலித்தேவனும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் மாவீரன் சுந்தரலிங்கமும் வீரன் அழகுமுத்துக்கோனும் மகாகவி பாரதியாரும் கப்பலோட்டிய தமிழர் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் உலவிய இந்த மண்ணை நெஞ்சு நிமிர வைக்க வைத்திருக்கக்கூடிய நெல்லை என்பது வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக சுதந்திர போராட்ட வரலாற்றிலே மட்டுமல்ல, திராவிட இயக்க வரலாற்றிலும் இந்த நெல்லை மண்ணுக்கு பெருமை உண்டு என்பதை யாரும் மறைத்திட முடியாது. அதற்கு ஒரு உதாரணம்தான், 1965 மொழி போராட்டம் நடந்த நேரத்தில் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டு இதே பாலை சிறையிலே தான் அடைபட்டிருந்தார் என்பது வரலாறு. அன்று நடந்த போராட்டத்திற்கு தமிழர்கள் கிளர்ந்து எழுந்தார்கள், மாணவர்கள் எழுச்சியோடு புறப்பட்டார்கள். அதை அடக்குவதற்கு இந்திய இராணுவமே தமிழகம் வந்திருக்கிறது. அந்த போராட்டத்தை குறிப்பாக மாணவர்களை தூண்டியது தலைவர் கலைஞர் அவர்கள்தான் என்ற ஒரு குற்றத்தை சுமத்தி தலைவர் கலைஞர் அவர்களை தனிமை சிறையில் இந்த பாலை சிறையிலே தான் அடைத்து வைத்திருந்தார்கள். அப்படி அடைத்து வைத்திருந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்களை பேரறிஞர் பெருந்தகரிகர் அண்ணா அவர்கள் பார்க்க வருகிறார்கள். பார்க்க வந்த அண்ணா அவர்கள் அன்று மாலையில் இதே பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், என்னுடைய தம்பி அடைபட்டிருக்கக்கூடிய சிறைதான் அந்த பாலை சிறைதான் கழகத்தவர் இனி யாத்திரை செல்லத்தக்க புண்ணியத்தலமாக கருதிட வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். எனவே திராவிட இயக்கத்தினுடைய புண்ணிய தலத்திற்கு நான் இங்கே வருகை தந்து உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். தொடர்ந்து அறிஞர் அண்ணா அவர்கள் பாலை சிறையில் அடைபட்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி குறிப்பிட்டு ஒரு கடிதமே எழுதியிருக்கிறார். அதிலே குறிப்பிடுகிறார், தன்னை வெல்வான், தரணிய வெல்வான் என்று அண்ணா அவர்கள் அழகோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் கவலையோடு தலைவர் கலைஞரவருடைய உடல்நலத்தை பற்றி விசாரிக்க வந்த நேரத்தில் அப்போது கலைஞரை பற்றி அவர் கேட்டிருக்கிறார், உடல்நலத்தை பற்றி கேட்டிருக்கிறார், நான் தம்பியை பற்றி கவலைப்பட்டேன், ஆனால் என்னுடைய தம்பி அவரை பற்றி கவலைப்படாமல் கழகத்தை பற்றித்தான் கவலைப்பட்டார், கழகம் எப்படி இருக்கிறது என்ற அந்த கேள்வியைத்தான் என்னிடத்திலே கேட்டார். அதனால்தான் சொன்னேன், தன்னை வெல்வான், தரணியை வெல்வான் என்று. நினைத்து பார்க்கிறேன், தலைவர் கலைஞர் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் மாணவ பருவத்தில் 13 வயதில் அங்கிருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று திரட்டி திணிக்கப்படக்கூடிய இந்தியை எதிர்த்தாக வேண்டும், நம்முடைய தாய்மொழி தமிழுக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்ற உணர்வோடு திருவாரூர் தெற்கு வீதியில் மாணவர் பட்டாளத்தை ஒன்று திரட்டி கையில் தமிழ் கொடி ஏந்தி புலி வில் கயல் பதிந்திருக்கக்கூடிய அந்த தமிழ் கொடி ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோழை உள்ள நாடுதலவை என்று போர்ப்பரணி பாடிய தலைவர்தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக இன்றைக்கு 13 வயதில் அந்த தமிழ் கொடியை தூக்கினாரோ, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைசி மூச்சு அடங்குற வரையில் 13 வயதிலே தொடங்கி அவர் 95 வயது வரையில்
இந்த இனத்திற்காக இந்த மொழிக்காக வாழ்ந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகவே அவரின் சார்பில் நான் உங்களை எல்லாம் சந்தித்து ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். நெல்லை நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக நம்முடைய சகோதரர் ஞானதேவி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த 20 நாட்களாக, கடந்த 20ஆம் தேதியிலிருந்து நான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தி ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் என்னுடைய பயணத்தை முடித்துவிட்டு இன்று நெல்லைக்கு வந்திருக்கிறேன். திருவாரூரில் தொடங்கினேன், இப்பொழுது திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறேன். நாடும் நமதே, 40ம் நமதே என்கிற அந்த முழக்கத்தை 40 புதுவை உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகள் மட்டுமல்ல, இதை ஒட்டி தமிழகத்திலே 18 சட்டமன்றத்தில் சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தலும் நடைபெறுகிறது. ஆக 18க்கு 18 என்கிற அந்த இலக்கையும் நிச்சயமாக நாம் உறுதியாக வெற்றி பெறப் போகிறோம் என்பதில் யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நம்முடைய மதிப்பிற்குரிய பீட்டர் ரபன்ஸ் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்தியாவினுடைய இளம் தலைவராக, ஏன் இளம் பிரதமராக, விரைவிலே வர இருக்கக்கூடிய நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள், அவர் அண்மையில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக எப்பொழுது அவர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டாரோ அன்றிலிருந்து பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி, மோடியினுடைய செல்வாக்கு பின்னோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். சில மாதங்களுக்கு முன்பு வர மோடி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தது தனக்கு போட்டியே கிடையாது என்ற நிலையில் அவர் தன்னுடைய பயணத்தை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் கடந்த டிசம்பர் மாதம் நம்முடைய பீட்டர் லபன் சொன்னது போல தலைவர் கலைஞர்களுடைய திருவுருவச் சிலையை 16ஆம் தேதி, கடந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் நாம் திறந்து வைத்தோம். அந்த விழாவிற்கு அன்னை சோனியா காந்தி அவர்கள் வந்திருந்தார்கள். அவர் மட்டுமல்ல, நம்முடைய இளம் பிரதமர், விரைவில் வரவிருக்கக்கூடிய அந்த பிரதமர் ராகுல் காந்தி அவர்களும் வருகை தந்திருந்தார்கள். நான் அவர்களால் வைத்துக் கொண்டு அந்த மேடைகளை பேசுகிற போது சொன்னேன், வெளிப்படையாக சொன்னேன், விரைவில் இந்திய நாட்டினுடைய பிரதமராக ராகுல் காந்தி தான் வர இருக்கிறார், அதற்காக நான் முன்மொழிகிறேன் என்று அந்த வார்த்தை அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொன்னேன். நான் அறிவிப்பேன் என்று மோடி எதிர்பார்க்கல, பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்கல, ஏன் ஒரு சிலர் எதிர்பார்க்கல. அதனால் ஆத்திரம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, ஆக என் மீது எரிச்சல் வந்தது. ஆக அந்த எரிச்சல் வந்த காரணத்தால் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தை கொச்சைப்படுத்துகிற, திமுக கழகத்தின் மீது அவதூறுகளை ஏற்படுத்துகிற நிலையில் பிஜேபியினர் திட்டமிட்டு இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமான ஒன்று, ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் இந்து விரோத கட்சி என்று ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அந்த பிரச்சாரத்தை இப்பொழுது நடத்த தொடங்கியிருக்கிறார்கள். நான் எந்த குறையும் அவர்களால் சொல்ல முடியல. அதனால் இன்றைக்கு இந்து என்கிற அந்த பிரச்சனை எடுத்து, ஆக அவர்களுக்கு விரோதமாக திமுக இருக்கிறது என்று ஒரு அவதூறை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், திமுக இந்து விரோத கட்சி என்றால் திமுகவில் இருப்பவர்களெல்லாம் பிறகு யார்? இந்த கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியுமா? இந்துக்கள் தானே. இந்து மதம் என்பது ஏதோ பிஜேபிக்கு மட்டும் சொந்தம் அல்ல, ஏதோ தாங்கள் தான் இந்து மதத்தினுடைய பாதுகாவலர்கள் போல ஒரு நாடகத்தை இன்றைக்கு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்க்கலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் மிக தெளிவாக இதை பற்றி நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். மத பாதுகாப்புக்கும் நல்லிணக்கமும் அது தனியாகவே அதனுடைய தலைப்பில் இந்த அறிக்கையில் நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம்.
அண்ணா சொன்னார், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இது அறிஞர் அண்ணாவினுடைய தாரக மந்திரம். அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று அண்ணா அதற்கு ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். எனவே எந்த ஒரு மதத்திற்கும் எந்த ஒரு ஜாதிக்கும் எதிரானதல்ல திராவிட முன்னேற்ற கழகம். சமுதாய நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலையாய கடமை. பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பாகுபாடின்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மதவுகளினுடைய அந்த மாண்புகளை பாதுகாத்திட மத்திய மாநில அரசுகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். இந்து மதத்திற்கு மட்டுமல்ல, எந்த மதத்திற்கும் திமுக கழகம் எதிரி அல்ல. இந்து கோவில்களிலிருந்து சிலைகள் கடத்தப்படுகிறது, அதை முழுமையாக கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கென்று ஒரு குழுவை அமைக்க வேண்டும், ஸ்பெஷல் டீமை அமைக்கணும் என்று தேர்தல் அறிக்கையில் தெளிவாக நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இந்து மத கோவில்களுடைய அருள் செல்வங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய தேர்தல் அறிக்கையில் பக்கம் 76 தெளிவாக நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். மதச்சார்பற்ற நல்ல அரசு அமைப்போம், மதங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை உருவாக்குவோம், எந்த மதத்தையும் ஒதுக்கி விடாமல் எல்லா மதங்களையும் மரவணைப்போம் என்றுதான் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1996 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற போது திருக்கோவில்களை எல்லாம் அந்த நிர்வாகத்தை செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் ஆலோசனை குழுவை அமைத்து தந்தவர் அன்றைக்கு தமிழக முதல்வராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். முந்தைய ஆட்சியை விட கோவில் சொத்துக்களை மீட்டு தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். கோவிலுடைய வருவாயை அதிகமாக்கி காட்டியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். கோவிலுடைய நிலங்களை தனியாருக்கு விற்பனை செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜெயலலிதா ஆட்சியை விட அதிகமாக கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் திட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். திருக்கோவில்களில் கருணை இல்லங்களை உருவாக்கி தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். தமிழில் ஆகம நூல்களை வெளியிட்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். கிராமப்புற கோவில்களுக்கு நியாய விலைக் கடைகளை நிர்ணயித்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். விநாயகர் போற்றி, முருகன் போற்றி, சிவன் போற்றி, திருமால் போற்றி போற்றி புத்தகங்களை வெளியிட்டு தமிழில் வழிபாட்டுக்கு உறுதுணை செய்தவர்தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். திருக்கோவில் அர்ச்சகர்களுக்கு புத்தொழி பயிற்சிக்கு வித்திட்டவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். தமிழ் இசைப்பயிற்சி திட்டத்தை செயல்படுத்தி காட்டியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். கோவில்களில் திருக்குறள் வகுப்பை தொடங்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். திருக்கோவில் சொத்துக்களுக்கு நியாய வாடகையை நிர்ணயித்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். நிதி வசதி இல்லாத கோவில்களுக்கு அரசின் சார்பில் இலவச மின்விளக்கு அமைத்து தந்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். கோவில்களில் இலவச திருமணங்களை நடத்தி காட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தவரும் கலைஞர் அவர்கள்தான். இந்த திமுகவை பார்த்து இன்றைக்கு சிலர் இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரியான அவதூறுகளை அவமானங்களை தாங்கி அதை தாண்டி இன்றைக்கு கம்பீரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இவர்கள் எதிர்ப்பதால் மத விரோதிகளாக நாம் நிச்சயமாக ஆகிவிட மாட்டோம். இவர்கள் எதிர்க்கிற காரணத்தால் நாம் ஏதோ தேச விரோதிகளாக மாறிவிடுவோம் என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த விளக்கம் நம்மை பற்றி அவதூறாக பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இது பதிலாக நான் எடுத்து சொன்னேனே தவிர வேற இல்லை. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? ஞான திரவியம் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவளிப்பதன் மூலமாக அவர் நாடாளுமன்றத்திற்கு செல்லுகிற காரணத்தால் மத்தியில்
ஏறக்குறை 5 ஆண்டுகாலமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வீட்டிற்கு போகிறார். அதுதான் நடக்க போகிறது. ஆக மோடி ஆட்சியை அப்புறப்படுத்தணும். மோடி ஆட்சி அப்புறப்படுத்துகிற அதே நேரத்தில் உறுதியாக சொல்லுகிறேன், ஏதோ சில பேர் சொல்லுவார்கள் சில நாட்கள்ல கூடிய வரவில் என்றெல்லாம் சொல்லுவார்கள், நான் உறுதியோடு சொல்லுகிறேன், மோடி ஆட்சி அகற்றப்பட்ட சில மணி நேரம் இல்ல அடுத்த நொடி தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்க போறது இல்லை. அதுதான் நடக்க போகிறது. காரணம், இந்த ஆட்சிக்கு, இந்த எடப்பாடி ஆட்சிக்கு மோடி அவர்கள் முட்டு கொடுத்து வைத்திருக்கிறார். அதுதான். ஆக அவர் வீட்டுக்கு போயிட்டா தானாக இங்க இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டிற்கு போகக்கூடிய சூழ்நிலை தான். ஆக மோடியும் இன்றைக்கு இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடியும் தேர்தல் களத்தில் இருக்கிறாங்க, பார்க்கிறோம். இன்றைக்கு கூட மோடி அவர்கள் தேர்தலுக்காக தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ தன்னை எம்ஜிஆர் என்று அவர் கருதி கொண்டு வேனில நின்று கொண்டு கூட்டம் இருக்கோ இல்லையோ, யாரு பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ, யாரு இவங்க பேச்சை கேட்கிறாங்களோ கேட்கலையோ, இவங்க பேசுற நேரத்தில் அங்கிருந்து செல்போன் வச்சுக்கிட்டு திரும்பிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த காட்சியெல்லாம் நீங்க வாட்ஸ்அப்லையும் வீடியோலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக எது எப்படி இருந்தாலும் நான் கேட்கிற கேள்வி, மத்தியில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு, அதே போல தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி என்பது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலேயே சென்ற முறை, அதற்கடுத்து தொடர்ந்து 2வது முறை, ஆக ஏறக்குறைய 8 ஆண்டுகாலமாக. ஆக 8 ஆண்டுகாலமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆட்சி அதிமுக ஆட்சி. ஆக ஆட்சியில் இருக்கக்கூடிய 8 வருஷமா இருக்கக்கூடிய அதிமுக அவங்க செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை மக்களிடத்தில் வந்து சொல்ல முடிகிறதா, அல்லது சொல்லக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கா, அல்லது சொல்லக்கூடிய தகுதி இருக்கா? அதே மாதிரி மோடி அவர்கள் 5 வருஷமா மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார். ஆக பிரதமராக வந்த தேர்தல் நேரத்தில் இந்த உறுதிமொழிகள் எல்லாம் எடுத்து சொன்னேன், அந்த உறுதிமொழிகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கு என்று இதுவரையில் அவர்களால் சொல்ல முடிகிறதா? முடியல. அதனாலதான் இன்றைக்கு நம்மை பார்த்து கேலி செய்கிற, கிண்டல் புரிகிற, விமர்சனம் செய்கிற, கொச்சைப்படுத்தி பேசுகிற அந்த நிலையில. இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டினா, இப்போ எடப்பாடி எங்க போனாலும் நான் ஒரு விவசாயி என்று சொல்லுகிறார். நீங்கள் விவசாயிகள்ல ஒரு விஷவாயுவாக இருக்கிறீர்கள். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லுகிறேன். நேற்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்திருக்கு, சேலம் 8 வழிச்சாலை, ஆக அதை எடுத்தது தவறு, அதை நீங்கள் யாரிடத்திலிருந்து கைப்பற்றி இருக்கிறீர்களோ அவரிடத்தில் திருப்பி கொடுக்கணும் என்று தெளிவாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஆக விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ திடீர்னு பார்த்தா 2 நாட்களாக அவர் ஊர்வராக போய் பேசுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆடு வளர்க்கிறேன், நான் மாடு வளர்க்கிறேன். அவர் ஆடு வளர்த்தாலும் மாடு வளர்த்தாலும் நமக்கு கவலை இல்லை, மக்களை வளர்த்தாரா, நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தாரா, இதெல்லாம் முதலமைச்சர் பேசுகிற பேச்சா, ஆடு வளர்க்கிறேன் மாடு வளர்க்கிறேங்கன்னு. ஆக எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மம் இன்னைக்கு நாட்டு ஆண்டுகிட்டு இருக்கு என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கவலை. ஏதோ சசிகலா செஞ்ச எவ்வளவோ தவறுகள் செஞ்சிருக்கிறாங்க அந்த அம்மா, அதில் மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டால் இந்த இவரை முதலமைச்சர் ஆக்கி உட்கார வச்சதுதான். இதை தவிர வேற என்ன? அதனால இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிறீங்க. நான் தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதியிலிருந்து ஒரு 3 கேள்விகளை ஆளுகர் ஆட்சியை பார்த்து, முதலமைச்சரை பார்த்து தொடர்ந்து 3 கேள்விகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதற்கு பதில் சொல்ல தெம்பு இல்லை. ஆனால் திசை திருப்புகிற நிலையில், தேவையற்ற நிலையில், ஏதோ கலவரங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையில் சில செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர, எதிர்கட்சி என்ற அந்த முறையிலே நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் முறையான பதிலை சொல்லுகிறார்களா? நான் கேட்ட முதல் கேள்வி கொடநாடு பிரச்சனை. அந்த கொடநாடு பிரச்சனை பற்றி பேசினா அவர்கள் நீதிமன்றத்தில் போய் அதற்கு தடை உத்தரவு போட வேண்டும் என்று எவ்வளவு மன்றாடி பார்த்தார்கள். அப்படி மன்றாடி பார்த்த நேரத்தில் சில ஒரு வார காலத்திற்கு முன்பு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு தந்துச்சுன்னா,
கொடநாடு பிரச்சனையை ஸ்டாலின் உண்மையத்தான் பேசுறாரு, அதுல ஒண்ணும் தவறு இல்ல, அவர் பேசட்டும், பொய் பேசலையே என்று தெளிவாக தீர்ப்பு தந்தார். அதற்கு பிறகு மேல்முறையீடு செஞ்சு அதை எப்படியாவது தடுத்தாக வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சியில் ஈடுபட்டு இப்போ நேற்றைக்கு நீதிமன்றத்திலிருந்து விவாதம் நடந்திருக்குன்னு தீர்ப்பு வரல. நீதிமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய டிஸ்கஷனை பார்த்தீங்கன்னா, ஆக ஸ்டாலினும் பேச வேண்டியதில்லை, எடப்பாடியும் இதை பற்றி விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை என்று சுமூகமாக விவாதம் நடக்கக்கூடிய நிலையில் நீதிமன்றத்தில் போய்கிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தால் நான் இப்போ பேசலை, ஏன்னா பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ கொடநாடுன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியாதா? கொடநாட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல, தெரியுமா தெரியாத அவங்க சொல்லுங்க. எனவே அது முழுசாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா தெரிஞ்ச விஷயம் புரிஞ்ச விஷயம் அதைத்தான் சொல்கிறேன். ஏற்கனவே தமிழ்நாடு பூரா நான் பேசிட்டு வந்துட்டேன், இன்னும் பாதி ஊர் தான் பாக்கி இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே அந்த செய்தி போயிட்டு இருக்கு, லைவில் வருது, டிவியில். இதெல்லாம் இன்றைக்கு அகில இந்திய அளவில், உலக அளவில் அங்காங்க இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக என்ன நடந்துச்சு கொடநாட்டில்? நான் முதலமைச்சரை கூட பத்தி பேசல, ஆனா என்ன நடந்துச்சு? நாலஞ்சு கொலை நடந்திருக்கு. எதற்காக அந்த கொலை? கொள்ளை அடிக்க உள்ள போறாங்க. உள்ள போனப்போ அதை தடுத்த வாட்ச்மேனை கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு யார் யாரை அதற்கெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அவர்கள் மூலமாக செய்திகள் வெளிவந்து விடக்கூடாது என்பதற்காக அதற்கு ரெண்டு மூணு கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆக இப்படி இந்த செய்திகளை முதல் முதல்ல கண்டுபிடிச்சு நாங்கள் முதல்ல சொல்லலை. இதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களோ, யார் யார் இதற்கு துணை நின்று இருக்கிறார்களோ, இவங்க யார் யாரை கூலிப்படையாக பயன்படுத்தி இருக்கிறாங்களோ அவங்க வெளியில் வந்து சொன்ன செய்தி. ஆகவே அந்த அடிப்படையில் தான் இதற்கு முறையான விசாரணை தேவை, நியாயமான விசாரணை தேவை என்ற அந்த நிலையில், அது யாருடைய வீட்டில், யாரால முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, யாரால இன்றைக்கு பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களோ, யாரால அந்த பதவி சுகத்தில் உட்கார்ந்து கொண்டு கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறாங்களோ, ஆக அந்த அம்மையார், அவங்க அம்மா முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய சொகுசு பங்களா, அங்கு நடந்த விவரங்கள் விளக்கங்கள் வெளியில் வர வேண்டுமா வேண்டாமா? ஆக அதுதான் நான் கேட்ட முதல் கேள்வி. அடுத்து இரண்டாவது கேள்வி, அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணம், அவர் இயற்கையாக மரணம் அடைந்தாரா அல்லது செயற்கை அடிப்படையில் மரணம் இருந்திருக்கிறாரா? அதற்கென்று ஓய்வு பெற்ற ஆறுமுகசாமி அவர்கள் தலைமையில் நீதிபதி ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அது எந்த அளவில் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் கேட்கிறேன், இந்த பிரச்சனை முதல் முதல்ல நானா வெளியில் சொன்னேன், இது மர்மமான முறையில் மரணம் நடந்திருக்குன்னு நானா சொன்னேன், முதல் முதல்ல இதை வெளியில் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக இருக்கிறார். இப்போ துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அவர் தான் இதை முதல் முதல்ல வெளியிலே கொண்டு வந்தது. அப்போ அதற்கு பக்கபலமாக இருந்து சட்ட ரீதியா சில சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் எடுத்து சொன்னது யார் தெரியுமா? இப்போ இவர் எதிர்த்து நிற்கிற வேட்பாளர், நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆக ஓபிஎஸ் அணி அப்போ, ஆக அந்த அணிக்கு சப்போர்ட்டா இருந்தவர் இப்போ இவரை எதிர்த்து நம்ம ஞான தெருவத்தை எதிர்த்து நிற்கிறார் பாருங்க, ஆளுங்கட்சியின் சார்பில். ஆக அவரு பக்கத்தில் இருந்து அவரும் பேட்டி கொடுத்ததெல்லாம் நானும் பார்த்தேன், டிவியில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆக இது மரணம் உண்மையான மரணம் அல்ல. ஆனா இதே ஓபிஎஸ் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா இறந்த உடனே அவர் தான் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தார், கொஞ்ச நாள் உட்கார்ந்தார். உட்கார்ந்த அதற்கு பிறகு சட்டமன்றத்திற்கு வந்தார். சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் போய் உட்கார்ந்தோம், பார்த்தா எதிர்கட்சி ஆளுங்கட்சி சட்டமன்றத்தில் வித்தியாசம் பார்க்க மாட்டோம், பரஸ்பரமாக பேசிப்போம், அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயல்பு தான், அது அரசியல் நாகரிகம். பார்த்ததும் பேசுகிறோம், வணக்கம் வைக்கிறோம், அதற்கு பிறகு சில செய்திகள் எல்லாம் பகிர்ந்து கொள்வது வழக்கம். ஆனால் அந்த அடிப்படையில் அவரை பார்த்து நான் வணக்கம் வச்ச நேரத்தில் கொஞ்சம் பார்த்து சிரித்தேன், அதுக்கு பதில் அவருக்கு திருப்பி சிரிச்சிட்டார். சிரித்த காரணத்தினால அவருடைய பதவி போச்சு. சசிகலா வெளிப்படையாக சொன்னாங்களே, நீ எப்படி எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினை பார்த்து சிரிக்கலாம், ஆகவே நீ முதலமைச்சராக இருக்கக்கூடாது, எனவே நானே வந்து உட்கார்றேன் அறிவிச்சாங்களே. அறிவித்ததற்கு பிறகு முறையாக என்ன செய்யணும்னா, மரபுப்படி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து அவரை தலைவராக தேர்ந்தெடுக்கணும், தேர்ந்தெடுத்து எல்லாரும் கையெழுத்து போட்டு இவ்வளவு பேர் நாங்கள் மெஜாரிட்டி ஆதரவு தரோம் அப்படின்னு கையெழுத்து போட்டு அதை போய் கவர்னர் இடத்துல கொடுக்கணும்.
கவர்னர் அதை பார்த்து முறைதானா என்பதை விசாரித்து அதை பரிசோதனை பண்ணி செக் பண்ணி அதற்கு பிறகு சபாநாயகருக்கு கடிதம் அனுப்புவார். சபாநாயகர் ஒரு தேதியை குறிப்பிடுவார், இந்த தேதிக்குள்ள உங்களுடைய மெஜாரிட்டியை வந்து நீங்க காட்டணும் என்று அறிவிப்பு வரும். அந்த தேதியும் குறிச்சாச்சு. அந்த தேதி வருவதற்கு ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பு இந்த அம்மையார் சசிகலா என்கிற அந்த அம்மையார் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, எம்எல்ஏக்கள் பிரிகிறாங்க, ஆக பிரிவுகளாக பிரிவுறாங்க, அணியாக சேருகிறாங்க, ஆக இந்த நிலையில் அவர்களையெல்லாம் ஒரே இடத்துல கொண்டு வந்து அடைச்சி வைக்கணும் என்று திட்டமிட்டு அவர்களையெல்லாம் ஒரே இடத்துல கூவத்தூர்ல கொண்டு வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க. அப்படி அடைச்சி வச்சிருந்த நேரத்தில் தான் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் போய் பதவி அந்த பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு என்ன செய்தி வருதுன்னா, உச்ச நீதிமன்றத்திலிருந்து செய்தி தீர்ப்பு வந்துச்சு, சொத்து குவிப்பு வழக்கு. அம்மையார் சசிகலா அவர்களுக்கு 4 வருஷம் சிறை, இளவரசிக்கு சிறை, அதே போல சுதாகரனுக்கு சில என்று வந்துருச்சு. 100 கோடி ரூபாய் ஃபைன். அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இல்லை, அதனால் தீர்ப்பு எதுவும் கிடையாது, தண்டனை தேவை இல்லைன்ட்டாங்க. ஆக இந்த நிலையில தீர்ப்பு வந்துச்சு. தீர்ப்பு வந்த உடனே இந்த அம்மா வந்து முதலமைச்சராக உட்கார முடியல. என்ன செஞ்சாங்க, அது 24 மணி நேரத்தில் வந்து சிறையில் ஆஜராகணும் உத்தரவு வந்துருச்சு. கூவத்தூரில் உட்கார்ந்து என்ன செய்வது என்று மண்டையை போட்டு பிச்சுக்கிறான், யாரை முதலமைச்சரை உட்கார வைக்கிறதுன்னு யோசித்து கொண்டிருக்கிற போது பார்த்தீங்கன்னா திடீர்னு சசிகலா காலில் ஏதோ ஊர்ந்துக்கிட்டு போயிருக்கு, மண்புழு போல ஊர்ந்திருக்கு. ஆக மண்புழு போல ஊர்ந்த காரணத்தினால நான் சொன்னேன், மண்புழு போல ஊர்ந்தாருன்னு ஒரு கூட்டத்தில் சொன்னேன். உடனே மண்புழு வந்து நாட்டுக்கு நல்லது, மண் உள்ள போய் தான் மண்புழு விவசாயிகளுக்கு பயன்படுது அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமான கருத்தை சொன்னார். மண்புழு மண்ணுக்குள்ள போகுது, ஆனால் நீ மண்புழுவா நீங்க இருக்கீங்களா, நீங்க மண்புழு மண்ணுக்குள்ள போல, சசிகலா காலுக்குள்ள போய் இருக்கிறீங்க. இதைத்தான் நான் சொன்னேன். ஆக காலில விழுந்து காட்சியை பார்க்கிறோம், ஆனால் காலில் தவழற காட்சி அப்பதான் பார்த்தோம், வீடியோ எல்லாம் வந்துச்சு, வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை. ஆக அதனால அவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைச்சது. ஆக முதலமைச்சராக போய் வந்து உட்கார்ந்தார். எடப்பாடி முதலமைச்சரானது ஓபிஎஸ் ஒத்துப்பாரா, உடனே போர்க்குடி தூக்கினார், புறப்பட்டார். என்னை விட ஜூனியர் அவர், நான் தான் சீனியர். அந்த அம்மா 2 முறை பதவி விலகி சிறைக்கு போச்சு, அப்ப நான் தான் முதலமைச்சர் வந்து உட்கார்ந்தேன். ஏன் இறந்த உடனே நான் தான் முதலமைச்சர் வந்து உட்கார்ந்தேன். ஆக இப்போ நான் தான், என்னை விட்டுட்டு ஏபிஎஸ் எடப்பாடி உட்கார வச்சுட்டாங்களே என்ற ஆத்திரத்தோடு எங்கே போனார், ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போனார். அங்கே போய் உட்கார்ந்தார், 40 நிமிஷம் தியானம் பண்ணார், அப்படியே கையை வச்சார், 40 நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டார், அப்படியே தியானம் பண்ணிட்டு ஆவியோடவும் பேசினார். பேசுகிற போது என்ன சொல்லியிருக்கிறார், பத்திரிகை நிமிடத்தில் சொன்னார், நான் தியானம் பண்ணேன், அம்மாவிடத்தில் கேட்டேன், சொன்னார் வெளியில் வந்து பத்திரிகை நிறுவனத்தில், அம்மா உங்களுடைய மரணம் முறையாக நடந்ததல்ல, மர்மம் இருக்கு, ஆக அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கணும், இதற்கு விசாரணை வைக்கணும், விசாரணை சாதாரண விசாரணை இல்லை, சிபிஐ விசாரணை வைக்கணும் என்று சொன்னவர் ஓபிஎஸ் அவர்கள். உடனே அவரை கூப்பிட்டு சமாதானம் பண்ணாங்க, துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, சரியாயிடுச்சு. இப்போ இது வரைக்கும் சொல்லல, 6 முறை சம்மன் வந்துருச்சு அவருக்கு, எங்க விசாரணை கமிஷனுக்கு வாங்க, நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே முத முதல்ல சிபிஐ விசாரணை வேண்டும் கேட்டீங்க என்று நீதியரசர், முன்னாள் நீதியரசர் ஆறுமுகசாமி அவர்கள் 6 முறை சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. யாருக்கு, ஓபிஎஸ், இது வரைக்கும் ஒரு நாள் கூட போல, ஒரு முறை கூட போல. ஆக இதுல இருந்து என்ன தெரிகிறது, ஆக அதிலும் ஒரு மர்மம் இருக்கிறது. ஆக அதுதான் என்னுடைய 2வது கேள்வி. 3வது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவை உலகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி பொள்ளாச்சி. 200க்கும் மேற்பட்ட இளம்பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அந்த பெண்கள் எல்லாம் இதோட நேற்று ஏறக்குறைய 7 வருஷமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கொடுமை. 7 வருஷமா யாருடைய ஆட்சி, அதிமுக ஆட்சி, வருஷமா நடந்துகிட்டு இருக்க இல்லையா, காவல்துறை காணாமல் போயிடுச்சா, அதையும் தாண்டி உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்குல்ல,
உளவுத்துறை என்பது ரகசியங்களை கண்டுபிடிக்கிறது. 10 நாளைக்கு பிறகு நடக்கிற செய்திகளை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு முதலமைச்சரிடத்தில் போய் செய்தி சொல்லணும். இதுதான் அவங்க வேலை. உளவுத்துறை என்பது காலையிலும் மாலையிலும் போய் அந்த செய்தியை போய் சொல்லணும். எங்கேயாவது ஜாதி கலவரமா, எங்கேயாவது மக்கள் போராடுறாங்க, ஊடகங்களையும் வெளி வருது. இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? குற்றவாளிகளை காப்பாற்றுகிற முயற்சியில இந்த ஆட்சி ஈடுபடுகிறதே தவிர வேற ஏதேனும் காரியத்தில் ஈடுபடுகிறார்களா? இது குறித்து இதுவரையில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதேனும் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரா? கொடநாடு விவகாரத்தை ஸ்டாலின் பேசக்கூடாது, நீதிமன்றத்துக்கு போறாரு. பொள்ளாச்சி அந்த விவரத்தை பேசக்கூடாது, பொள்ளாச்சி ஜெயராமன் நீதிமன்றத்திற்கு போறாரு. அதே மாதிரி ஜெயலலிதாவுடைய மரணத்தை பேசக்கூடாது என்று ஜெயக்குமார் ஒருவராக போய் பேசிட்டு இருக்கிறாரு. ஏன் பேசக்கூடாது? ஜெயலலிதா யார்? தனிப்பட்ட ஜெயலலிதாவா? தனிப்பட்ட கட்சியினுடைய தலைவரா? முதலமைச்சராக இருந்து மறைந்திருக்கிறார். முதலமைச்சராக இருந்து மறைந்திருக்கிறார் சொன்னால் கூட கொள்கையில அரசியல் ரீதியில நமக்கும் அவருக்கும் எவ்வளவு மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆக அவர் முதலமைச்சர், நான் எதிர்கட்சி தலைவர், நான் ஸ்டாலினாக கூட அல்ல, எதிர்கட்சி தலைவராக இருந்து இந்த நியாயத்தை கேட்கிறேன், இது தவறா? ஆகவே நான் உறுதியோடு சொல்லுகிறேன், மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனடியாக மாநிலத்திலும் நிச்சயமா உறுதியா நம்முடைய ஆட்சி மலர போகிறது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆக மலருகிற நேரத்தில் திட்டங்களை, சாதனைகளை, காரியங்களை, பணிகளை நிறைவேற்ற போகிறோம். அது ஒரு பக்கமாக இருந்தாலும் அதையும் தாண்டி நான் கேட்ட இந்த 3 கேள்விகள் இருக்க, 1 கொடநாடு, அடுத்து ஜெயலலிதாவுடைய மர்ம மரணம், 3வது பொள்ளாச்சி விவகாரம். இந்த 3 விவகாரங்களை முதல்ல இதை கண்டுபிடிச்சு இதற்கு யார் உடந்தையாக இருந்தார்கள், யார் இதில் குற்றவாளிகள் என்பதை கண்டுபிடிச்சு அவங்களெல்லாம் முதல்ல கொண்ட சிறையில் பூட்டுகிற வேலை தான் இந்த ஸ்டாலினுடைய வேலையாக இருக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நீதிமன்றத்துக்கு போய் நான் பேசக்கூடாதுன்னா இன்னும் வெளியே வராமல் போயிடுமா? ஆக வரத்தான் போகிறது. அப்படி வருகிற அந்த காலகட்டத்தில் நிச்சயமா சொல்றேன், உறுதியாக சொல்கிறேன். ஆகவே அந்த நிலையில தான் அதற்கு நியாயம் கிடைக்க இப்படிப்பட்ட அக்கிரமங்களுக்கு முடிவு கட்ட மத்தியில் ஒரு சர்வாதிகாரி ஆட்சி, மோடி ஆட்சி. ஆக சர்வாதிகாரி மோடி, இங்கு ஒரு உதவாக்கர முதலமைச்சர். ஆக இந்த 2 ஆட்சிகளை புறப்படுத்தணும். அதற்காகத்தான் வெறும் அறிவிப்புகளாக நிற்காமல் தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். இதே மோடி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் இப்போ எப்படி தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறாரோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு பல முறை வந்தார். ஆனால் வந்த மோடி அவர்கள் பதவிக்கு வந்ததற்கு பிறகு வந்தாரா? பதவிக்கு வந்ததற்கு பிறகு ஏதாவது திட்டங்களை தொடங்கி வைக்க வந்தாரா? கடைசியாக மதுரையில் வந்து எய்ம்ஸுக்கு அந்த மருத்துவமனைக்கு அடிக்க நாட்டி விட்டு போனாரே தவிர திறப்பு விழாக்கு வரல. 5 வருஷமா எதையும் செய்யல. அவர் அறிவித்த அறிவிப்புகள்லாம் என்ன நிலையில் இருக்கு? வானத்தை கிழித்து வைகுண்டத்தை காட்டு, மணலை கூட கயிறாக திரிப்பேன் போன்ற கதைகள் எல்லாம் சொன்னார். என்ன நடந்துச்சு? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் என்று உறுதிமொழி கொடுத்தார.
வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு, 5 வருஷத்துக்கு 10 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என் ஆட்சியில கிடைக்கும் சொன்னார, கிடைச்சிருக்கா? நீங்க எத்தனை பேர் இளைஞர்கள் இருக்கிறீங்க, படிச்ச பட்டதாரிகள் இருக்கிறீங்க, பட்டதாரிகள் யாராவது இருந்தால் தயவு செஞ்சு கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம், படித்த பட்டதாரிகளாக. ஆக உங்களில் யாருக்காவது வேலை கிடைச்சிருக்கா? மோடியின் அறிவிப்பின் அடிப்படையில் வேலை கிடைச்சிருக்கா? இல்ல. விவசாயிகளுடைய தரத்தை 2 மடங்கு உயர்த்துவேன், அவர்கள் வருமானத்தை 2 மடங்கு உயர்த்துவேன்னு சொன்னீங்களே, உயர்த்திட்டீங்களா? இந்தியாவுடைய கருப்பு பணம் முழுசா வெளிநாட்டில் இருக்கு. வெளிநாட்டு வங்கிகள் இருக்கக்கூடிய இந்த கருப்பு பணங்களை எல்லாம் மீட்டுக்கிட்டு வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு தலைக்கும் அவங்க பேர்ல, அவங்க வங்கியில், அவங்க கணக்கில் டெபாசிட் பண்ணுவேன். எவ்வளவு? 15 லட்சம் போட்டு இருக்கிறாரா? ஒருவேளை நான் தப்பா சொல்லலாம், இருந்தா மன்னிப்பு கேட்கறேன், போட்டு இருந்தா சொல்லுங்க. 15 லட்சம் வேணாம், 15,000. 15,000 வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 15 ரூபா. 15 பைசா கூட கிடையாது. ஆகவே அறிவிப்புகள் தான் அறிவிப்புகள் இருக்க தவிர, தொடர்ந்து அவர் இப்போ தேர்தலுக்காக மட்டும் வந்து போய் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் பொறுப்புக்கு வருகிற போது நம்முடைய ஆதரவோடு மத்தியில ஒரு அருமையான ஆட்சி ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில அமைகிற நேரத்தில் என்னென்ன பணிகளை செய்ய போகிறோம் என்று இந்த தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். அதில் குறிப்பாக நாம் சொல்ல இருப்பது, சிறு வணிகத்தில் அந்நிய முதலீடு தடை செய்யப்படும். மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி பிற்படுத்தப்பட்டோருக்கு மத்திய அரசு பணிகளில் 27% இடஒதுக்கீடு முழுமையாக நிறைவேற்றப்படும். மௌலானா ஆசாத் கல்வி பவுண்டேஷன் தொகுப்பு நிதி மேலும் உயர்த்தப்படும். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் சிறுபான்மை சமுதாயத்தினர் உரிய பங்கினை பெறுவதற்கு நீதியரசர் சச்சார் ஆணையத்தின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தப்படும். ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டியினுடைய அறிக்கை அடிப்படையில் முஸ்லீம் சமுதாயத்தினரை இதர பிற்படுத்தோர் பட்டியலில் இணைக்கப்படும். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் ஒரு சில பிரிவினர் தங்கள் பிரிவை தேவேந்திர குல வேளாளர் என பெயரிட வேண்டும் என்று கோரிக்கை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் மூலம் நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 100 நாட்களிலிருந்து 150 நாட்களாக அது உயர்த்தி வழங்கப்படும். வெளிநாடுகள் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தர நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தவும் அதன் செயல்பாடுகளை கண்காணிக்கவும் ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படும். கிராமப்புற பெண்கள் சுய தொழில் தொடங்க 50,000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மகளிருக்கு 50 லட்சம் மகளிருக்கு மக்கள் நல பணியாளர்கள் வேலை வாய்ப்பு வழங்கப்படும். 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கக்கூடிய 1 கோடி இளைஞர்களுக்கு சாலை பணியாளர்களாக நியமிக்கப்படவிருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும். சென்னை திருச்சி மதுரை நெல்லை கன்னியாகுமரி ரயில் தடத்தில் 3வது 4வது புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டம் கொண்டு வரப்படும். திருநெல்வேலியிலிருந்து அருகில் உள்ள நகரங்களுக்கு ரயில் பேருந்துகள் மற்றும் டீசல் மின்சார பெட்டிகள் வசதிகள் அறிமுகப்படுத்தப்படும். நாகர்கோவில் திருநெல்வேலி ரயில்வே பகுதிகள் மதுரை ரயில்வே கோட்டத்திற்குள் கொண்டு வரப்படும். நிலமற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்கள் குடும்ப செலவுக்காக அடமானம் வைத்திருந்த கம்மல் மூக்குத்தி தாலி செயின் போன்ற 5 பவுன் வர இருக்கக்கூடிய தங்க நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டு சொன்னோம், மாணவர்கள் கல்விக்காக வாங்கி இருக்கக்கூடிய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற உறுதிமொழிகள், இப்படி பலவற்றை நாம் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஆக இதையெல்லாம் நாம் இங்கே சொல்லுகிறோம் என்று சொன்னால், ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார தேர்தல் அறிக்கையில் நீட் பிரச்சனை பற்றி நாமும் அறிவிச்சிருக்கிறோம். ஆக அதை இன்றைக்கு அவர் வழிமொழிந்து அது ரத்து செய்யப்படும் என்ற நிலையில், அது மாநில உரிமைக்கு உட்பட்டது என்ற நிலையில் அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரா இல்லையா?
விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வோம் என்ற அதை வழிமுடிந்து அவர்களும் வெளியிட்டிருக்கிறார்கள் இல்ல? ஏற்கனவே ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசத்துல, சத்தீஸ்கர்ல நடைபெற்ற தேர்தல் நேரத்தில் தந்த உறுதிமொழி தான் அது. அவர்கள் அந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்த நேரத்தில் அப்பொழுது சொன்னது, 10 நாள்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்து 10 நாள்ல நிறைவேற்றுவோம். ஆட்சிக்கு வந்து 10 நாள்ல 2 நாள்ல அந்த மாநிலத்தில் அதை நிறைவேற்றிய பெருமை ராகுல் காந்திக்கு உண்டு. ஆக அந்த உணர்வோடு தான், அந்த உரிமையோடு தான் மீண்டும் இப்பொழுது நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் அதை வெளியிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தல் அறிக்கை நான் சிலவற்றை உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை எடுத்துச் சொல்லியிருக்கேன் என்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிற நேரத்தில் எல்லோரிடத்திலும் கலந்து பேசுவார், விவாதிப்பார். வரி எதற்கு போடலாம், இலவசம் எதற்கு வழங்கலாம், வரி எதற்கு குறைக்கலாம் என்று வியாபார பெருமக்களை அழைத்து பேசுவார். தொழிலதிபர்களை, சிறு தொழிலதிபர்களை, சிறு குறு விவசாய பெருங்குடி மக்களை, வணிக பெருமக்களை, அரசு ஊழியர்களை, இப்படி எல்லா தரப்பு மக்களையும் அழைச்சி பொருளாதார நிபுணர்களை எல்லாம் அழைத்து பேசி அதற்கு பிறகு ஒரு முறைக்கு 10 முறை படித்து படித்து பார்த்து திருத்தம் செஞ்சு அதற்கு பிறகு அவரே வந்து மக்களிடத்தில் படிப்பார். தலைவர் கலைஞர் அவர்கள் படித்து முடிச்சுட்டு கடைசியாக 2 வரி திருக்குறள் போன்ற 2 வரி சொல்லுவார், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று. ஆக கலைஞர் சொன்னதை இப்ப அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலினும் சொல்லுகிறேன், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். ஆக நான் தொடக்கத்திலே சொன்னேன், கலைஞர் இல்லை இன்றைக்கு நம்மிடத்தில், இருந்திருந்தால் இங்கே வந்திருந்து இதே மேடையில் நின்று வாக்குகளை உங்களிடத்தில் கேட்டிருப்பார். அவர் இல்லாத இந்த சூழ்நிலையில நான் வந்திருக்கிறேன். நேற்றைக்கு கூட நான் பேசுகிற போது, குமரி கன்னியாகுமரியில பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன், இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களை எவ்வளவு அவமானப்படுத்தி கொச்சைப்படுத்தி இறந்த ஒரு தலைவர். அவர் நம்மை விட்டு இறந்திருந்தாலும், மறைந்து போயிருந்தாலும், இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே மட்டுமல்ல, தமிழர்களுடைய உணர்விலே மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லோருடைய உள்ளத்திலும் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக நம்முடைய தலைவர் கலைஞர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை பற்றி நாம் கூசாமல் விமர்சிக்கிற அந்த செய்திகளையும் பத்திரிகை பார்க்கிறோம், தொலைக்காட்சிகளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் பாடம் கற்பிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, அதற்கு முடிவு சொல்லக்கூடிய வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதற்குரிய தண்டனை வழங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கலைஞரின் மரணத்திலே கூட சித்திரவதை செஞ்சவங்க, மறந்துடாதீங்க. ஆக அந்த கூட்டம், எடப்பாடி கூட்டம் செஞ்சிச்சு. என்ன கேட்டோம், கலைஞர் இறந்து விட்டார், மறைந்து விட்டார், அவருடைய உடலை அறிஞர் அண்ணா உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்திற்கு பக்கத்தில் கொண்டு போய் வைக்கணும் என்று ஒரு இடம் கேட்டோம். 6 அடி தான் கலைஞருக்கு, 6 அடி தான் கேட்டோம். 6 அடி கலைஞருக்கு கொடுக்க முடியாதா? தமிழ்நாடே இருக்கு தலைவருக்கு. 6 இடம் கேட்டோம், 6 அடி கேட்டோம். அண்ணாவிடத்தில் அவர் விரும்பி வேண்டி கேட்டது, அண்ணா மறைந்த போது கலைஞர் கேட்டார், அண்ணா இரவலாக உன் இதயத்தை தந்துடனா, நான் வரும்போது அதை கையோடு கொண்டு வந்து உன் கால் மலரில் வைப்பேன்னா என்று தான் கேட்டார். ஆக அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை, அதை நிறைவேற்றவிட்டால் நாம் உயிரோடு இருந்து என்ன பயன்? ஆக அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கருதினோம், முறையாக அனுமதி கேட்டோம், கடிதம் எழுதினோம் கலைஞருக்கு. அண்ணனுடைய நினைவிடத்தை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர். பெருந்தலைவர் காமராஜருடைய மறைவுக்கு பின்னால் அவரை எங்கு அடக்கம் செய்வது என்று நேரடியாக போய் பார்த்து அந்த இடத்தை தேர்வு செஞ்சு அந்த இடத்தை உருவாக்கி தந்தவர் கலைஞர் அவர்கள். அதே தலைவர் கலைஞர் அவர்கள் கன்னியாகுமரியில் பெருந்தலைவர் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைத்து தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். வள்ளுவருக்கு கோட்டம் அமைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய தேச தியாகிகளுக்கெல்லாம் மணிமண்டபம் அமைத்து அழகு பார்த்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். மொழி போராட்ட வீரர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து பெருமை சேர்த்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். வீரபாண்டிய மன்னனுக்கு, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கோட்டையை உருவாக்கி தந்தவர் கலைஞர் அவர்கள். 6 அடி நிலம் கூட கலைஞருக்கு அருகதை கிடையாதா? 6 அடி என்ன, 6 லட்சம் அடி நிலம் கூட பெருந்தம்முடைய கலைஞர்களுக்கு தகுதி உண்டு. 6 அடி கூட தகுதியற்று போயிருக்கக்கூடிய இந்த எடப்பாடி கூட்டம்
ஆறடிக்கு கூட தகுதி இல்லாதவர்கள். வெட்கத்தை விட்டு சொல்றேன், நான் என்னுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அண்ணன் துரைமுருகன், ஐ பெரியசாமி அவர்கள், டி ஆர் பாலு அவர்கள், முரசொலி செல்வம் அவர்கள், அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து முதலமைச்சருடைய இல்லத்திற்கே போகிறோம். போய் கேட்கிறோம் முறையாக, நியாயத்து தந்தைக்காக அல்ல, இந்த நாட்டினுடைய தலைவனுக்காக, ஒட்டுமொத்த தமிழக தலைவனுக்காக போய் கேட்டோம். கையை பிடித்துக் கொண்டே கேட்டேன். கடைசியாக உரிமை இருக்கிறது, நீங்கள் இடம் கொடுக்கணும், நீங்கள் மறுப்பது நியாயம் அல்ல என்று விவாதித்தோம். திட்டவட்டமாக மறுத்தார்கள். வந்துவிட்டோம். அதற்கு பிறகுதான் நீதிமன்றத்திற்கு சென்றோம். எல்லோரும் சொன்னார்கள், என் உடன் இருக்கக்கூடியவர்கள் தலைவருடைய உடல் ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் கழகத்துடன் வந்து அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்று புரியாத நிலைகளை தவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கே கொண்டு அடக்கம் செய்வதென்று நம்முடைய கட்சி தொண்டர்கள் முன்னோடிகள் எல்லாம் என்னிடத்தில் வந்து வேறு இடத்தை பார்க்கலாமா கேட்கிறார்கள், அறிவாலயத்திலே வைக்கலாமா சொல்லுகிறார்கள். எப்படி இருந்திருக்கும் எனக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. துடிதுடித்து போனேன். கலைஞருடைய ஆசையை, கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்று புழுங்கிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் சரியாக 3 மணிக்கு நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வருகிறது. கலைஞருக்கு இடம் வழங்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு வருகிறது. நினைச்சு பாருங்க, ஒருவேளை நீதிமன்றமும் நம்மை புறக்கணித்திருந்தால், நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், அங்கே இருக்கக்கூடிய தோழர்களோடு தலைவரை நாங்களே தூக்கி கொண்டு போய் கடற்கரையில கொண்டு போய் தான் நாங்கள் அடக்கம் செய்திருப்போம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் வருகிற பின்விளைவுகளை சந்திக்க எதை பற்றியும் கவலைப்படுகிற நாங்கள் ஆக அந்த நிலையிலே கொண்டு போய் அடக்கம் செஞ்சோம். ஆக அப்படிப்பட்டவர் இன்றைக்கு ஓயாமல் உழைத்த தலைவர், உத்தம தலைவர், ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்த தலைவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் நான் கடைசியாக தந்த ஒரு உறுதிமொழி என்னன்னா, அவர் அண்ணாவிடத்தில் உறுதிமொழி சொன்னார். அவரிடத்தில் நான் தந்த உறுதிமொழி, மீண்டும் தமிழ்நாட்டிலே உங்களால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தமிழகத்தில் உருவாகும் என்ற உறுதிமொழியை நான் தந்திருக்கிறேன். அந்த உறுதிமொழியை காப்பாற்ற நான் மட்டுமல்ல, உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய உங்களையும் சேர்த்துத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். கலைஞருக்கு நான் மட்டும்தான் மகனா? ஐயோ, இங்கே இருக்கக்கூடிய எங்கள் அத்தனை பேரும் அவருடைய மகன்கள் தான். ஆக அந்த உறவோடு கேட்கிறேன், அந்த உரிமையில் கேட்கிறேன், உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள், ஞான தெரிவித்து வெற்றி பெற வையுங்கள். விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.